ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எருக்கம் பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெள்ளெருக்குலையும் கட்டுவாங்க, இந்த மாதிரி கலர் எருக்கம் பூலையும் கட்டுவாங்க. உங்களுக்கு பூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நீங்கள் கோர்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செடிகள்லேயே கூட வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரி பூவை எடுத்துட்டு நல்லா இரண்டு முறை நான் கழுவிட்டேன். கழுவிட்டு நீளமாக இருக்கிற காம்பை இந்த மாதிரி சின்ன சின்ன காம்புகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நீளமாக இருந்தது அப்படின்னா நம்மளால் கோர்க்க முடியாது, அழகாகவும் இருக்காது. அதனால் சும்மா ஒரு கால் இன்ச் அளவு நீளமாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். 30 பூக்கள் இருந்தது, நான் 20 பூக்களாக பிரித்து வச்சுருக்கேன். முதல்ல இதை ஒரு கோர்க்க போகிறோம், அப்புறம் இதை கோர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான ஊசி, என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம பூ கட்டும்போது அந்த நூலை ஊசியில் கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு சீசஸ் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி கோர்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த காம்பு வழியாக ஊசியை விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால நான் வந்து பூ வழியாக விட போகிறேன். இப்போ பூ வழியாக அப்படி உள்ளே விட்டு நீங்கள் காம்பு வழியாக ஈஸியாக எடுத்துடலாம். காம்பு வழியாக வரலைன்னா கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி காம்பை ஒட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன் இப்படி கோர்க்குறேன்னா, இப்படி கோர்க்கறது கொஞ்சம் சிலர் கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். எதுக்காக இந்த கால் இன்ச் விட்டுருக்கோம்னா, அப்பதான் பூ வந்து அடுத்த பூ வந்து ரொம்ப நெருக்கிட்டு இருக்காது, இப்படி நின்னுக்கும். எக்ஸாக்டா காம்பு வழியா வெளியில எடுத்தோம்னா கரெக்டா அந்த நிற்கும். சோ இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு ஃபுல்லா கோர்த்துக்கலாம். இந்தளவு லென்த் வருது. நம்ம இதோட முன்னாடி இந்த கோர்க்கிற இடத்துலையும் முன்னாடியுமே கொஞ்சம் நூல் விட்டு நம்ம இதை கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டேன், இது தனியாக இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஊசியில் நூல் கோர்த்துட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற 20 பூக்களையும் நம்ம கோர்த்துக்க போகிறோம். ஸோ இதை ஏற்கனவே கோர்த்து வச்சுருந்தோம், இதையும் அதே மாதிரி கோர்த்தாச்சு. எதுக்காக இப்படி கோர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவல் லென்த்தில் கிடைக்கும். இப்போ ஏன் இது ஏன் ஒன்றாவே கோர்க்கல அப்படின்னா, ஒரே மாதிரி கோரனா ஒரு பூவை ஒரு சைடு வந்து பூக்கள் மேலேயும் ஒரு சைடு கீழேயும் இருக்கும். ஆனால் இப்படி கோர்க்கும்போது நம்ம எந்த பக்கம் வேணுமோ அப்படி இந்த பக்கமும் மேல் நோக்கி இருக்கும், இந்த பக்கமும் மேல் நோக்கி இருக்கும். ஸோ சாமிக்கு போடும்போது ரெண்டுமே மேல் நோக்கி இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி கோர்த்துருக்கோம், ரெண்டு தனித்தனியாக கோர்த்து கட்ட போகிறோம். நீங்கள் நார்மலாக கோர்க்கிற மாதிரி தான் ஒன்றா கூட கோர்க்கலாம், ஆனால் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மேல் நோக்கியும் ஒரு சைடு கீழ் நோக்கியும் இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி இதை வந்து சாமி கழுத்தில் கட்டுறதுக்கும் இதை கீழேயும் வச்சுக்கலாம். இப்போ கீழே ஏதாவது உங்களுக்கு மாலைக்கு கீழே ஒரு பந்து மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட சின்னதாக ஒரு பூ மட்டும் இருந்ததுன்னா கூட வச்சு கட்டலாம். இப்போ நான் வந்து கீழே பூ செண்டு வைக்க போகிறேன். அதுக்கு எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் எருக்கம் பூ இருக்குது, ஒரு 5 பூக்கள் இருக்குது. அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது மேல் நோக்கி இருக்கிற பக்கத்தை வச்சுக்கணும், கீழ் நோக்கி இருக்கிற இரண்டு பக்கத்தையும் நல்லா முடி போட்டுக்கணும். இங்கே அப்படி நூலால் கட்டிக்கலாம். கட்டிட்டு இப்போ 5 பூக்கள் இருக்குது இல்லையா, இதை அப்படியே ஒன்றா வச்சுட்டு காம்பு இப்போ நீளமாக எடுத்துக்கணும். ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது, செண்டு மாதிரி வர்றதுக்கு. இந்த 5 பூக்களை மட்டும் நீங்கள் இப்படி நூல் வச்சு நல்லா சுற்றிடணும். சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது கட்டுவீங்க இல்லையா, நாட் போடுவீங்களா, அது மாதிரி நாட் போட்டுக்கணும். இப்போ இதுலேயும் நாட் போட்டு கொஞ்சம் நூல் இருக்குது, இங்கேயும் நாட் போட்டாச்சு, இந்த நூல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து நம்ம கட்ட போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை மட்டும் கட் பண்ணிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே பூச்செண்டு மாதிரி இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ பூக்கள் எல்லாம் மேல் நோக்கி இருக்குது, இங்கே பூச்செண்டு இருக்குது. சூப்பராக மாலை தயாராகிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே நம்ம எப்படி அருகம்புல் மாலை கட்டுறதுலாம் போட்டிருக்கோம், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.